ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நட்சத்திர பேச்சாளர் சின்ன வீடு பபிதா வாக்கு சேகரிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனி அவர்களை ஆதரித்து வள்ளம் ஊராட்சியில் பொதுமக்கள் மத்தியில் அதிமுக தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகை சின்ன வீடு பபிதா பொதுமக்களிடையே அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் அறிக்கை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், வள்ளம் ஊராட்சி கழக செயலாளர் சேது, ஒன்றிய கழக செயலாளர் இபி முனுசாமி, புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் எஸ்பி தனசேகரன், மேட்டுப்பாளையம் ஊராட்சி கழக செயலாளர் தயாளன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அவருக்கு வாக்களிக்க போறீங்க, அவருக்கு வாக்களிச்சீங்கன்னா அவரு வீட்டுல அடுப்பறியும். புரட்சி தலைவி அம்மாவு கிடையாது பாருங்க, அவரை முகத்தை பார்த்தாலே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. அவ்வளவு எளிமையா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு வாக்களியுங்கள் என்றுதான் நாங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கு 2020 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிவித்திருக்கார்கள். 2020 மத்திய வாக்களி அறிவித்திருந்திருக்கின்றேன். உங்கள் பொன்னான வாக்குகளை ஏற்றிய வாக்களி உங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் தாய் எப்படி பாய்ந்த குட்டி என்பது எனக்கு தெரியல. அண்ணா அவர்கள் அமோக வெற்றி அடைந்து நாங்கள் அந்த வெற்றி கொண்டாடுவதற்காக நாங்கள் வந்தது போல தெரிகிறது. எனக்கு ஒன்றும் புரியல, 2 மாசம் முடிஞ்சிச்சு மாதிரி தெரியுது எனக்கு. ஆமா, நம்ம அண்ணன் வேட்பாளர் அவர்கள் இருக்கிறாரு, மிகவும் நல்லவர் வல்லவர். நீங்க எளிமையான பாருங்க, அவரை முகத்தை பார்த்தாலே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. அவ்வளவு எளிமையா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு வாக்களியுங்கள் என்றுதான் நாங்கள் பாம பிறந்து இன்னும் இளைஞர் அணியிலேயே இருக்கிறாரு. அவரு மறந்தும் விடல அவரை. அவரு இன்னும் அவருக்கு வயசாகணும் தெரிகிறது. எனக்கு ஒண்ணும் புரியல, 2 மாசம் முடிஞ்சிச்சு மாதிரி தெரியுது எனக்கு. ஆமா, நம்ம அண்ணன் வேட்பாளர் அவர்கள் இருக்கிறாரு, மிகவும் நல்லவர் வல்லவர். நீங்க எளிமையான உங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் தாய் எப்படி பாய்ந்த குட்டி என்பது எனக்கு தெரியல. அண்ணா அவர்கள் அமோக வெற்றி அடைந்து நாங்க அந்த வெற்றி கொண்டாடுவதற்காக நாங்க வந்தது போல பாம பிறந்து இன்னும் இளைஞர் அணியிலேயே இருக்கிறாரு. அவரு மறந்தும் விடல அவரை. அவரு இன்னும் அவருக்கு வயசாகணும். ஒரு கபோதியா இருக்கிறாரு. அவருக்கா வாக்களிக்க போறீங்க? அவருக்கு வாக்களிச்சீங்கன்னா அவரு வீட்டுல அடுப்பறியும். புரட்சி தலைவி அம்மா.